Taste the Daily. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விஷுவலி சேலஞ்ச் மியூசிக் டைரக்டர் கம் மியூசிக் ப்ரொடியூசர் அவார்ட் நமக்கு கிடைச்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அனிருத் சார் கூட தான் நான் கம்போஸ் பண்ண சார் பாடினார். ராஜா பார்வைன்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் ஷோ, அதில் இவன் சார் வந்திருந்தார். என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணார். டேலண்ட்டுன்னா யாரை பற்றி வேணால் யார் வேணால் பேசுவாங்க அப்படின்னாரு. நல்ல மூமெண்ட், அது ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருப்பேன். ஸோ அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருந்தது. மியூசிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டியூட்டர்ஸ் கிடைக்கல, அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. எக்ஸப்ட் பண்ணிக்க முடியல யாருனாலையும், ஏன்னா ஒரு பேட்டர்ன் அப்படியே செட் ஆகிட்டாங்க. அந்த ஸ்டீரியோ டைப் நான் உடைக்கணும், புதுசாக நம்ம பண்ணணும், ரெவல்யூஷனரியாக மாறணும் அப்படின்றத சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜேம்ஸ் வாசன் மியூசிக் டைரக்டர் இருக்கார், அவர் தான் வந்து ஹோப் கொடுத்தார். வணக்கம், நான் உங்கள் அஜித். எனக்கு தெரிஞ்ச அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து மியூசிக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ காட்ஸ் அண்ட் ப்ரோக்கிட்ட தான் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். அவரோட ட்ராவல் எப்படி இந்த மியூசிக் ஃபீல்டுக்குள்ள வந்தார், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பாரு, நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பாரு, அது விஷயமா தான் அவர்கிட்ட வந்து பேச போகிறோம். வணக்கம் பிரதர். ஹாய் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களோட ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நான் பேஸ்ட் இன் சென்னை தான். ஸ்கூலிங்லாம் பார்த்தீங்கன்னா அடையாறில் பண்ணேன். காலேஜ் வந்து MCC. சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட், நமக்கு ஒரு 6-7 இயர்ஸ்லேருந்தே நிறைய ரேடியோஸு, ரேடியோவில் சாங்ஸ் கேட்குறது, கேசட் சிடிஸ் அப்படியே தான் எவால்வ் ஆச்சு. மியூசிக் வந்து கேட்டுகிட்டே இருப்போம் ஃபுல்லாக, த்ரூ அவுட் த டே ஏதாவது ஒரு வழியில் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அண்ட் சின்ன வயசுலேயே எனக்கு சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இப்போ ஒரு க்ராசரி ஷாப் போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கீழே விழுந்தால் கூட, ஓ அது அந்த சவுண்ட் நல்லா இருக்கே, அது இந்த ஸ்கேல் இந்த நோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண ஒரு ஸ்பூனோ கிளாஸோ கீழே விழுந்தா கூட. ஆமாம், அதில் ஒரு, ஏன்னா எல்லாத்துலேயுமே மியூசிக் இருக்கு ஆக்சுவலாக. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் கீழே போட்டால் கூட அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அது ஒரு நோட்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு அப்போவே எனக்கு அது காட்ஸ் கிரேஸ் தான், அதாவது ஒரு எப்படி சொல்றது, காட்ஸ் கிவன் டேலண்ட் தான் அது. பார்வை இல்லைன்றது பிறந்ததுல இருந்தே பை பர்த் தான். ஓகே, அது பை பர்த் தான். அந்த இன்குபேட்டரில் வைக்கும் போது கொஞ்சம் இந்த ரேடியேஷன் லைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லைட்டால் வந்த ஒரு ப்ராப்ளம் தான் அது. ஓகே, அப்போ பிறக்கும் போது இருந்துச்சு அந்த இன்குபேட்டர் வைக்கும் போது, அதுக்கப்புறம் அந்த பிறக்கும் போதே லைட்டாக ரெட்டினால ஒரு டிஃபெக்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த லைட் ரேடியேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதை அதிகமாக இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களோட ட்ராவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்கை தேடி போகும். ஸோ நீங்கள் மியூசிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை எப்படி லேர்ன் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ள ஓடி இருந்திருக்கும்ல அந்த டைமில்? மியூசிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டியூட்டர்ஸ் கிடைக்கல, அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா என்ன தான் நம்மளே செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் டியூட்டர்ஸ் இருந்தால் தான் கொஞ்சமாச்சு நமக்கு. என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் கேட்டிருக்கீங்களா அதாவது? ஆ, நாங்கள் நிறைய அப்ரோச் பண்ணியிருக்கோம், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, கஷ்டமாச்சு, நோட்ஸ் பார்க்கணும், அப்புறம் நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்து வாசிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இல்லைங்க, நாங்கள் சவுண்ட்லேயே பண்ணுவோம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் யாரும் அதை எக்ஸப்ட் பண்ணிக்க முடியல யாருனாலையும். இது எப்படி கஷ்டமாச்சு, ஏன்னா ஒரு பேட்டர்ன் அப்படியே செட் ஆகிட்டாங்களே, அதெல்லாம் ஸ்டீரியோ டைப் தான், அதெல்லாம் பிரேக் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். எனக்கு அப்போயே ஒரு ஆசை, ஓகே அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடைக்கணும், புதுசாக நம்ம பண்ணணும், ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணணும், ரெவல்யூஷனரியாக மாறணும் அப்படின்றத சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இதுதான் நம்ம பண்ண போகிறோன்றது சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இடையில பியானோ மட்டும் கிரேட்ஸ் எழுதணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு, ஸோ அது மட்டும் ஜேம்ஸ் வாசன் மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒர்க் பண்ணேன் பியானோ கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து ஹோப் கொடுத்தார், ஓகே நான் வந்து நோட்ஸை ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்புறம் அதை கேட்டு கேட்டு வாசிங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் கிரேட் முடித்தேன். மற்றபடி எல்லாமே இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கட்டும், மியூசிக் ப்ரொடக்ஷன் எல்லாமே செல்ஃபாக லேர்ன் பண்ணது தான். ஆனால் இன்றைக்கி நான் நிறைய இடம் போய் பேசுகிறேன், நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், நிறைய பேர் மாறுறாங்க, டிசபிலிட்டி கம்யூனிட்டிலையும் சரி சாதாரணமாகவும் சரி. இப்போ போன வாரம் கூட சாய்ராம் காலேஜ் போயிருந்தேன், ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் பேசியிருந்தாங்க, நான் 10 நிமிஷம் தான் பேசியிருந்தேன், பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் காட் சென்சார் காட் சென்சார்னு போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, அப்படி நம்ம என்ன பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஏதோ ஒன்று மாறுது, எனக்கு ஆசையாக தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இவ்வளோ அவார்ட்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது,
இதெல்லாம் விட எனக்கு ஆசை என்னென்னா, எவனா ஒருத்தர் மாறினா போதும் நம்மளை பார்த்து, சார் உங்களால் தான் நான் மாறினேன், நான் இது விட்டுட்டு ஓடிட்டேன், ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நான் மாறிட்டேன்னா எனக்கு அதுதான் பெரிய அவார்டு. ஸோ அதான் ப்ரோ, டேலண்ட் ஸ்பீக்ஸ், அவ்வளோதான், நம்ம அதை வளர்த்துக்கணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் சேட்லி கிடையாது, இப்போ வரைக்குமே சேலஞ்சு தான். இப்போது படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது எனக்கு, ஒரு படம் ஸ்டார்ட் ஆச்சு, அது அப்படியே ஷெல்ஃப் ஆகிடுச்சு, இது ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தடுத்த படங்கள் அப்ரோச் வருது, ஆனாலுமே ஒரு நாலஞ்சு பேர் அவங்க மைண்டில் வச்சுருக்காங்கன்னா நம்மளை லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கானுங்க. எல்லாரும் யாரும் சரி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா கார்சன் கிட்ட போலாம், வர்ஸ்ட் இவங்ககிட்ட போகலாம், லீஸ்ட்டாக இவங்ககிட்ட போகலான்ற மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷுவலி சேலஞ்சு அப்படின்றனால. ஸோ அது ரொம்ப மீடியாக்குள்ளே எப்படி போனீங்க அடுத்து காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம், இந்த மீடியாக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை சினிமாவாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் எப்படி போச்சு, எப்படி உள்ள வந்தீங்க அதுக்குள்ளே? ஏன் இப்போ நான் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போதே என்கிட்ட லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க வீட்டில். ஸோ அப்போ அந்த சின்ன சின்ன சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது, மர்ஜ் பண்ணுறது சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருப்போம். காலேஜ் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதை பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம வந்து இப்படி இருக்கோம், இதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம், கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம், நமக்கு ப்ரோக்ராமிங்கும் தெரியும், ஸோ நமக்கேற்ற மாதிரியே வந்து ஏன் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது, நமக்கு லாங்குவேஜஸ் தெரியுது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரியுது. ஸோ இருக்கிற சாஃப்ட்வேர்ஸை எது எதுலாம் ஓப்பன் சோர்ஸில் இருக்கோ அதிலலாம் இறங்கி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஹைலி கஸ்டமைஸ்டு, எல்லாமே அதில் வர ஷார்ட்கட் கீஸாக இருக்கட்டும் எல்லாமே நானாக கஸ்டமைஸ் பண்ணது. மீடியாக்குள்ளே எப்படி வந்தேன்னா, ஃபைனல் இயர் படிக்கும் போது எனக்கு ஒரு என்ன 2 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ரொம்ப கிராஜுவலாக தான் மூவ் ஆகுது, ப்ராக்ரஸ் பார் வந்து ரொம்ப கிராஜுவலாக மூவ் ஆகுது. நான் பார்த்தேன் ஓகே, ஏதாவது நம்ம பெருசாக பண்ணோன்ட்டு யூடியூப்பில் டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு டெய்லி போட ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆகி டெக்கன் க்ரானிக்கல் நியூஸ் பேப்பரில் இன்டர்வியூ எடுத்தானுங்க. ஸோ இப்படி தான் ப்ரோ எவால்வ் ஆச்சு, மீடியா இப்படி தான் வெளியில் வந்து. ஓகே, அடுத்து இப்போ அனிருத் கூட இருக்கட்டும், யுவன் சார் கூட மீட் பண்ணது, அந்த ஒரு செக்ஷன் எப்படி போச்சு? இதெல்லாம் அந்த லாக்டவுனில் தான், லாக்டவுனில் என்ன பண்ணேன்னா வீட்லேயே தானே இருப்போம், ஸோ ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறது, வீடியோஸ் போடுறது, நிறைய என்னை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அந்த டைமில் தான். பயங்கரமாக என்ன நான் செதுக்குனது அந்த நேரங்கள் தான், அந்த 1 வருஷம் 1.5 வருஷம்தான் டெய்லி லேப்டாப்லேயே தான் இருப்பேன், டே அண்ட் நைட் அதிலே தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஓடிட்டே இருந்தது. அப்படி வீடியோஸ்லாம் வைரல் ஆகும்போது ஒரு டேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது சின்னதாக தான் ஆரம்பித்தோம், சின்னதாக ஜென்ரலாக ஒன்று பண்ணலான்னு ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த டியூனை எடுத்துகிட்டு போயிட்டு வேல்ஸில் தான் பசங்க படித்தாங்க, ஆனந்த் ருத்ரான்னு சொல்லி ரெண்டு பேர், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வேல்ஸில் தான் படித்தோம், இதை வந்து நம்ம பெரிய சிங்கர்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க, அனிருத் சார்கிட்ட ட்ரை பண்ணாங்க. அவர் அப்படியா யார் அவர் நான் பார்க்கணுன்னு சொன்னாராம். அப்புறம் அடுத்த நாளே என்னை கூட்டிகிட்டு போனாங்க, நான் பார்த்தேன். பார்த்தோடனே அவர் சூப்பர், நல்லாயிருக்கு, உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்குன்னாரு. யூடியூப்லலாம் போடுறதெல்லாம் காட்டினேன், நல்லாயிருக்கு, நானும் வீடியோஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறேன்னாரு. அப்புறம் சாங் அனுப்புங்கன்னாரு, டியூன் பண்ணது அதை கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் சும்மா ஒரு நார்மலாக இன்ட்ரோ ஆகி அப்படி பேச ஆரம்பித்து நம்ம ப்ரொஃபைலை காட்டி அதை அவருக்கு பிடிச்சி அப்புறம் பாடித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ வரைக்கும் மீடியாவில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அனிருத் சார் கூட தான் நான் கம்போஸ் பண்ணேன், சார் பாடினார். அதுக்கப்புறம் ராஜா பார்வைன்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் ஷோ சன் டிவியில் ராஜா சாருக்காக டெடிகேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதில் யுவன் சார் வந்திருந்தார். ஸோ அப்போ அவர் என்னோடய பர்ஃபாமன்ஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அப்போ தான் சார் நான் உங்களோடய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு, கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நல்ல மூமெண்ட், அது ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருப்பேன். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு, சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் நினச்சே பார்க்கல நீங்கள் என்னை பற்றி கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, டேலண்ட் இருந்தால் யாரை பற்றி வேணால் யார் வேணால் பேசுவாங்க அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருந்தது, ஓகே. அப்புறம் அவரும் அங்கே பேசினார், அவரோட ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார், ஹிஸ்ட்ரிலாம் சொன்னார், அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவரும் பேக்ரவுண்ட் இருந்துமே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. நல்லா இருந்தது அவரோட டாக், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பெனிடியால் சாரோட ஒரு சாங் பண்ணியிருந்தேன், இப்போ பிரதீப் குமார் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபிலிம், அதை ஒரு ஃபிலிம் அதை ட்ராப் ஆகிடுச்சு, இப்போ இன்னொரு ஃபிலிம் ஒர்க் போயிட்டுருக்கு. காட்ஸ் ஆன் ட்ராவலில் என்ன மாதிரி ரிஜெக்ஷன்லாம் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருக்காரு, மீடியாவாக இருக்கட்டும்
இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சைடாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிரிட்டிசைசம் ரிஜெக்ஷன்லாம் என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு? இந்த ரிலேட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டு பி ஆனஸ்ட், என் சித்தப்பா யார் பெரியப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது அது ஒரு தனி கதை. அவங்க வந்து விஷுவலி சேலஞ்சா, அப்போ ஏதோ தீட்டு இருக்குது, பன் இருக்குது, பட்டர் இருக்குன்னு இருந்தானுங்க. அப்புறம் நம்ம அவ்வளோதான், அப்படியே கட்டு, நீ இவன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு போயாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசவே இல்லையா அதுமே? ஆஹா, இப்போ ஆனால் வந்து என்ன காமெடினா, ரீசெண்டாக நடந்த காமெடி சொல்கிறேன், ஒரு 6 மாதம் முன்னாடி. அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரிலேட்டிவ் தான், ரிலேட்டிவ் தான் வந்தாப்புல. தம்பி, என் பையனுக்கு கல்யாணம், சண்டே தான் வச்சுருக்கேன், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாப்புல. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும்னாரு. போட எறும்பு போயிட்டு. ஸோ ஏன்னா நிறைய பார்த்தாச்சு ப்ரோ, ரொம்ப விழுந்து எழுந்திரிச்சு தான் வந்திருக்கும். ஏன்னா எவ்வளோ பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்தாச்சு, கேட்கக்கூடாத வார்த்தைகள் கேட்டாச்சு, வேற மாதிரி ஆள், டிஸ்டர்பன்ஸு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நம்மளை மாதிரி கிடையாதுன்ற மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. நானும் மனுஷன்தான் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ காட்ஸ் எனக்காவது வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, பார்வை இல்லைன்னு நினச்சி? எந்த டைம்ல அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க? அது அந்த மாதிரி தாட்டு ரொம்ப அக்கேஷ்னலாக தான் வரும். இப்போது இந்த மாதிரி யாராவது ட்ரீட் பண்ணும் போது, பேசும் போது தான் வந்து, சரி என்னது இது, நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்ருக்கோம், இதை வேறு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களே, டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, நம்மளுக்கு சாதாரணமாக இருந்திருக்கலாம் போல இருக்கு, இதெல்லாம் ஏன், இதெல்லாம் நம்ம சஃபர் பண்ணுறோம், இதெல்லாம் ஏன் கேட்குறோம் காதலன்ற மாதிரி சம்டைம்ஸ் தோணும். இப்போலாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. இல்லை, மற்றவங்கள்ட்ட பேசும்போதோ, இல்லை நமக்கு பிடிச்ச யார்ட்டே அவர்கள்ட்ட ரொம்ப பேசும்போது, க்ளோஸாக இருக்கும் போதோ, அப்போ ஒரு தாட் வரும்ல, இவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு தாட் பார்க்கலாம் பார்த்து. அது சின்ன வயசில் அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஓடி பிடிச்சி விளையாடுறது, பீச்சுக்கு போகிறது, அங்கே நடக்கிற அந்த குட்டி குட்டி ஃபன் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம். காதில் கேட்போம், நமக்கு அலைகள் சவுண்ட்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து லிசன் பண்ணுவோம். ஸோ அந்த குட்டி குட்டி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்போ மிஸ் ஆகும். இந்த பிளே கிரவுண்டில் ஓடுறது, விளையாடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் மிஸ் ஆகும். அதெல்லாம் அப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் பீச் போகிறேன், விளையாடுறேன், அது வேறு விஷயம். ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போவோம் வருவோம், அது வேறு விஷயம். பட் அப்போ வந்து அது ஒரு, அப்போ பெருசாக புரிதல் கிடையாதுல்ல, அவேர்னஸே கிடையாது, அதனால அப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். சரி, ஓகே, காட்சன் அவர்களோட இமேஜினரி வேர்ல்டு எப்படி இருக்கும்? இந்த உலகம், இந்த நீங்கள் பேசுகிற விதத்தில் நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட மைண்டில் வந்து ஒரு கிரியேச்சராக ஒன்று ஓடும். ஓகே, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்திருக்கும் போல், ஓ இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி வேர்ல்டு இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? ஏன்னா நமக்கு இங்கே லைவாக தெரியும் இந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட இமேஜினரி வேர்ல்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ நம்ம காதில் கேட்குறோனாலே நம்மளால 99% அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்னன்றது. 99.9% ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அது ஒரு ப்ராக்டிஸ் தான். அது இப்போ ஒருத்தவங்களோட வாய்ஸை வச்சு என்னால் வந்து அவங்க அவங்களுக்கு தொப்பை இருக்கா இல்லையா, அவங்க எவ்வளோ ஹைட் இருப்பாங்க, நம்மளோட ஹைட்டாக குள்ளமா, குண்டா இருப்பாங்களா, ஒல்லியா இருக்காங்களா, அது என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்க ஹை, அதெல்லாம் லைக் எப்படின்னா, அவங்க அந்த ஃப்ரீக்குவென்சி தான். இப்போ பேஸ் வாய்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக தொப்பாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க மீடியமாக தான் இருக்கீங்க. இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க ஹைட்டாக இருக்கீங்க, மீடியமாக இருக்கீங்க, வெயிட் மீடியம். ஓகே, கரெக்ட் தான், ஹைட்டு தான், அவங்களோட ஹைட்டு தான் ப்ரோ. ஸோ அதுதான் ஃப்ரீக்குவென்சிலேயே கண்டுபிடிச்சிருந்தோம். சம்டைம்ஸ் தப்பாகவும் போவோம், சில பேர் வாய்ஸுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்காது, அப்படியும் இருப்பாங்க. இப்படி சொல்கிற ஒரு 99% ஓரளவுக்கு வந்து இப்போ ஒரு அக்கா பெருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இப்போ நீங்கள் கண்ணு மூடிட்டு கூட அவங்க பெருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும், பெருக்கிற சத்தத்தை வச்சு. எந்த டைரக்ஷனில் பெருக்கிறாங்க, லெஃப்ட் சைடில் இருக்காங்களா, ரைட் சைடில் இருக்காங்களா, ஃப்ரண்ட்டில் இருக்காங்களா, பேக்கில் இருக்காங்களான்னு சொல்ல முடியும். நமக்கு ரெண்டு காது இருக்குது, 360 degrees நமக்கு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் ஆடியோலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சில விஷயங்கள். ப்ரெடிக் பண்ணாத விஷயங்கள் வந்து பண்ண முடியாத விஷயங்கள் இமேஜின் பண்ணிப்போம். இப்போ காட்சன் வந்து ஒரு உருவமாக ஒரு இமேஜின் பண்ணி வைப்பார்ல, ஓகே இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி யோசிச்சு வச்சது உண்டா? யார்ட்டா ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, ஓகே இப்படி தான் இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்காவது இமேஜின் பண்ணி யோசிச்சதா உண்டா? இல்லை, நம்ம ஒரு மாதிரி கிரிஞ்சாக நம்ம தனியாக உட்கா இருக்கும்போது நம்ம அறியாமலே ஏதாவது ஒன்று யோசிப்போம், அந்த மாதிரி நான் கேட்குறேன். இல்லை, அது ஒரு இமேஜ் இருக்கும். ஆ, ஒருத்தவங்ககிட்ட பேசும்போதே ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும், இவங்கன்னா ஹைட்டாக தான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இவங்க வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அப்படி தான் ஒரு இமேஜ் இருக்கும். ஆனால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ், நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி, புரிஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இமேஜ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஒன்று வந்து ஃபிக்ஸ்டாக ஒன்று இருக்கும். மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் இருக்கும்,
இந்த ஆடியோலேயே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதனால மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் காட்ஸ் அண்ட் ஃபியூச்சரில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நமக்கு பண்ணணும். இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓகே நான் இல்லைனாலும் இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கட்டும், இல்லை இந்த டிசேபிள் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு முன்னாடி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க இப்போது. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க இப்போது? இதுக்கப்புறம் நிறைய இருக்குது ப்ரோ, நான் இப்போ தான் ஒரு படி எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் நிறைய படி ஏறணும், நிறைய வளரணும், நிறைய பேர் வளர்த்து விடணும். எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே கொண்டு வரணும். எல்லாம் அவனுங்களாம் வேறு மாதிரி ஆட்கள், அவனுங்களாம் உள்ளே வந்தானா காலி பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கிற ஆட்கள்லாம் என் சர்க்கிளில் இருக்காங்க, அவங்களாம் வெளியில் தெரியணும்னு தான் எனக்கு ஆசை. நான் ஓரளவுக்கு லைம் லைட்டில் இருக்கேன், அவங்க எல்லோரும் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்னொன்று வந்து ஒரு பெருசாக ஒரு ரெவல்யூஷனரியாக ஒன்று பண்ணணும், அதாவது இது முடியும் இது முடியாதுன்ற அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடைக்கணும், மக்கள் வந்து சகஜமாக பழக வைக்கணும். மக்களை பார்த்த உடனே ஒரு சிம்பத்தி வர வைக்கிறதோ, இல்லை வந்து இவங்கனால இது முடியுமோ முடியாதோ. நிறைய பேர் பேசவே மாட்டாங்க ப்ரோ, நம்மளை பார்த்துட்டு பார்ப்பாங்க, பக்கத்துலேயே உட்காருவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. பக்கத்தில் இருக்காங்க எல்லாமே தெரியும். ஆமாம், நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, நமக்கு அது ரியலைஸ் ஆகிடும், யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, யார் உட்காந்துருக்காங்கன்னு முதற்கொண்டு என்னால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ சினி ஃபீல்டில் என்ன மாதிரி ரிஜெக்ஷன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி கிரிட்டிசைசம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? சினியில் ப்ரோ அதான் உள்ளே போகும்போதே நமக்கு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விஷுவலி சேலஞ்ச்ட் மியூசிக் டைரக்டர் கம் மியூசிக் ப்ரொடியூசர் அவார்டு நமக்கு கிடச்சிது. ஏன்னா உள்ளே போகும்போதே யாருமே இல்லை, கம்போஸ் கூட பண்ணுறவங்க இருக்காங்க, நார்த் இண்டியன்ஸில் நார்த் இண்டியன் ஒருத்தர் இருக்காராம், எனக்கு தெரியல, கம்போசர் கூட இருக்காங்க, ஆனால் மியூசிக் ப்ரோக்ராமர் மியூசிக் ப்ரொடியூசர் யாருமே கிடையாது. நீங்கள் கம்போஸும் பண்ணுறீங்க, டைரக்ஷன் பண்ணுறீங்க, சீக்வன்ஸ் பண்ணுறீங்க, ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, டேக் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷுவலி சேலஞ்ச் இண்டிபெண்ட்டாக இந்தியாவிலே கிடையாதுன்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் கூட பேசினதில். ஸோ இதே மாதிரியே உங்களோட ட்ராவல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் கேப்பை எடுத்துக்கோங்களேன், நீங்கள் சினிஃபீல ரன் ஆனதுக்கு அப்புறம் காட்ஸ் அண்ட் கான்செர்ட்னு சொல்லி உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒன்று பண்ணணும், அது ரொம்ப பெரிய பூம் ஆகணும், அது மூலயமா மக்கள் எல்லாமே உங்களை ரசிக்கணும். ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.